மேகதாது அணை கட்டப்படுவதால் ஏற்கனவே காவிரி நீர் பற்றாக்குறை இருக்கிறது. ஒத்துக்கொண்ட அடிப்படையிலே நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்த அடிப்படையில் கூட நமக்கு போதுமான காவிரி நீர் வரவில்லை. இந்த நிலையிலே மேகதாதுவிலே அந்த அணை கட்டப்பட்டால் காரைக்கால் டெல்டா மாவட்டம் முழுமையாக வறட்சியாக மாறிவிடும் என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகமில்லை. எனவே காரைக்கால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மேகதாது அணை அங்கே கட்டப்படக்கூடாது. அதற்கான உறுதியான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை புதுச்சேரி அரசாங்கம் எடுக்க வேண்டும். தமிழக அரசு எடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவும் கலந்து நிற்குது. அனைத்து கட்சிகளும் அது கலந்து கொண்டு உறுதியாக தமிழ்நாடுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோலவே புதுச்சேரியில் அனைத்து கட்சிகளையும் கூட்டி இந்த அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விட ஒரு படி மிகப்பெரிய ஆபத்து புதுச்சேரிக்கு வந்திருக்குது. தென்பெண்ணை ஆற்றிலே அங்கே அதுவும் கர்நாடக தான், அந்த மார்க்கண்டேய நதியில் கட்டப்படுகிற அந்த நதி அந்த அணை அங்கே கட்டி முடித்தாச்சு. அங்கே அப்போ சாத்தனூருக்கு வர வேண்டிய தண்ணி கூட அங்கே வந்து பிளாக் ஆகுது. அப்போ இங்கே தென்பெண்ணை ஆற்று மூலமாக நமக்கு பாகூர் கொம்யூன் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பாசனமும் குடிநீரும் நிலத்தடி நீரும் அதை சார்ந்து தான் இருக்கிறது. ஏற்கனவே தென்பெண்ணை ஆற்றில் குறுக்கில் சித்தேரி அணைக்கிட்டு தானே அங்கே கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே வந்து 1970 எங்களுடைய தலைவர் சுப்பையா அவர்கள் வேளாண்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே திட்டம் தீட்டப்பட்டு அந்த அணை கட்டப்பட்டு அந்த நீர் இங்கே கொண்டு வரப்பட்டு தான் இந்த அளவுக்கு விவசாயிகள் பலனடைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த கட்டப்பட்ட அணையும் வேஸ்ட் ஆகிடும், நீரும் இங்கே வராது. கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல புதுச்சேரி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே மேகதாது விஷயத்திலும் மார்க்கண்டே நதி அணை விஷயத்திலும் இந்த அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு சரியான ஒரு அழுத்தம் கொடுத்து புதுச்சேரியுடைய விவசாயிகளையும் நீர் ஆதாரத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு இருக்கிற மிக முக்கிய தேவை என்னன்னு சொன்னாக்கா, இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் ஏற்கனவே நம்முடைய ஆட்சி இந்த அரசியலை பற்றி எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். இந்த 2 காலத்தில் மே 2 எலெக்ஷன் ரிசல்ட்டு, மே 7 வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார். மே 7 இப்போ முந்தா நாள் தான் வந்து அமைச்சர்கள் இலாக்காவே கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 70 இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அரசு நிர்வாகம் முடங்கி போயிடுச்சு. மக்கள் செத்து செத்து சுண்ணாம்பாகிட்டாங்க, அந்தமாரி ஆகிட்டாங்க. இது இயற்கையாகவே வந்து கொரோனா நோயை வந்து அந்த பாதிப்பு குறைஞ்சி இறப்போர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இது வந்து இந்த அரசாங்கத்தில் ஒன்றும் கிடையாது, அந்த பேரலையே குறைஞ்சி போச்சு. இந்த நிலையில் ஊரடங்கு என்கிற காரணத்தினால், லாக்டவுன் காரணத்தினால் வியாபாரம் நடக்கலை, வேலை கிடைக்கல, தொழில்கள் முடங்கி போச்சு. வீட்டில் இருங்க, காய்கறி வாங்கிங்க, மளிகை வாங்கின்றாங்க, அது காசு எங்கே போகிறது? என்னுடைய மக்களிடம் குறிப்பாக ஏழை மக்கள் மட்டும் இல்லை, நடுத்தர மக்கள் மட்டும்னா கையில் காசு கிடையாது, அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் பணத்தையும் கையில் கொடுத்து 14 வகையான உணவுப் பொருளும் கொடுத்துருக்கிறார்கள். அது உயிர் வாழக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் அந்த நிலைமை இல்லை, வெறும் 1500 பேங்க்கில் போட்டுட்டாங்க. எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னாக்கா, இந்த நிர்வாக முடக்கத்தை நீக்கிவிட்டு இந்த மக்களுக்கு 10 கிலோ அரிசி மத்திய அரசு சொல்லி நல்ல அரிசி போடணும். அதுவும் 10 கிலோ நல்ல அரிசியோட 14 வகை உணவுப் பொருட்கள் கொடுக்கணும். 6000 பணத்தை கொடுக்கணும். இது 6 அளவுக்கு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கையினுடைய தேவையாக இன்றைக்கி உணவை விட பெட்ரோல் டீசல் இருக்குது இப்போ எல்லாருக்குமே. முன்னெல்லாம் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 3 போகும், இப்போ 1 நாளைக்கு 2 லிட்டர் பெட்ரோல் போட வேண்டிய நிலைமை இருக்குது. 100 மேலே போயிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கூட. சமையல் காசு விளைந்து போச்சு. மிகப்பெரிய வாழ்வாதாரத்திற்கான கடும் நெருக்கடி வந்திருக்குது. இதை குறைக்க வேண்டும், இந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரக்கூடிய ஜூலை 14 அன்று புதுச்சேரி காரைக்கால் முழுவதும் 100 இடங்களில், ஏன்னா மக்கள் பிரச்சனை அந்தளவு இருக்குது, 100 ஆர்ப்பாட்டங்கள் நடத்த கட்சி திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்தில் பொலிவுறு நகரம் உண்டார், ஸ்மார்ட் சிட்டின்னு பேர் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கே இருக்கிறது, யாரால் தடுக்கப்பட்டு வருகிறது? ஒரு தலைமை செயலாளர் இருக்கிறார், எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுருக்கு, எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை. ஸ்மார்ட் சிட்டி எந்த நிலையில் இருந்து சொல்லட்டும், இவர்கள் அறிவித்த அத்தனையுமே ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் கூட நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது.
इप्चे मिल महिचिदा आना पुदुच्चे लक्ष इलेक्ट्रा अलवा इंजीनियरिंग संबंध इंडस्ट्री अधिकप्त इलेक्ट वाई उ इतचे तनि और कल कोल वार्यम रूड़ा अलविया नियमितचे नाप पाड़ उसे तमिलनाटन मुझमान सीबीएसचे आनाचे तमचे वरला पाड़ी अच्छे मिल कल को अंदर विषय पार्थी सटम सर अमचर तुम्हें आना मकूक मत्य नूडन नगरान पल व निकना मध्यचे कड़ और तनि मनि कड़ सीक अबचे मिल सट प्रच्चे मोशन कंजा वेकटी पंजा वेकटी पेस अधिकार 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 अधिकारी निपत्म